அன்பானவர்களே, விவாகத்தை குறித்து பைபிளில் மிக அதிகமாக பல்வேறு நிலைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 7:27, நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால், அப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அப்போ கணவனும் மனைவியும் கட்டப்பட்டிருக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று விவாகத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. இட் இஸ் அ பாண்ட், இட் இஸ் அ டை, ஒரு கட்டப்பட்ட, ஒருவருக்கொருவர் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆகவே அந்த அடிப்படையிலே வேதம் சொல்லுகிற 3 கட்டுகள் இவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இவர்களை இந்த விவாக உடன்படிக்கைக்குள் நடத்தப் போகிறோம். முதலாவதாக, ஒரு கணவன் மனைவி இணைக்கப்படும் பொழுது, இணைக்கப்பட்டு வாழும்போது அவர்களுக்குள் மிக முக்கியமான ஒரு கட்டு பிரமாணத்தின் கட்டு என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 7:39 மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். ஆமென். கணவனும் மனைவியும் கட்டுகிறது பிரமாணத்தினால். எப்பவுமே கணவனை மனைவியும் எப்படியாவது கட்டி விடணும்னு தான் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்றது. சிலர் மஞ்சள் கயிறை வச்சு ஒரு கட்டு கட்டிடுவார்கள், தங்க தாலியை வச்சு ஒரு கட்டு கட்டிடுவார்கள், சேலையும் சேலையோட முந்தானையும் வேஷ்டியும் ஒரு கட்டு கட்டி சுத்த விடுவார்கள். இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியா இவங்க ரெண்டரையும் ஒன்னா கட்டிடணும், அந்த நோக்கம்தான். ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, இந்த கட்டு எந்த கட்டா இருக்கணும், வஸ்திரத்தின் கட்டோ நகையின் கட்டோ கயிறின் கட்டோ நிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்க சொல்லி இருக்கு, தேவன் தந்த பிரமாணத்தினால் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் தந்த பிரமாணத்தினால், அதுதான் இந்த வேத புஸ்தகம் ஆண்டவர் அழகாக எழுதி தந்திருக்கிறார். இந்த வேத பிரமாணத்தினாலே இவர்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக ஒன்றாய் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த வேதம் விவாகத்தை குறித்து அது தேவன் ஏற்படுத்துவது என்று சொல்லுகிறது. Ahadiyam 2:18 படிக்கிறோம், நான் உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். தேவன் ஏற்படுத்துகிற குடும்பம். அதுபோல ஆண்டவர் ரொம்ப தெளிவா, ஒரு ஆணுக்கு ஒரு பெண். இன்றைக்கு இதெல்லாம் பாருங்க, உலகத்தில் தாறுமாறா போச்சானால் நம்ம சொல்ல வேண்டியது அவசியமாகிறது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்பது வேதம் தெளிவா சொல்லுகிறது. மனைவிக்கு தலை புருஷன் என்பதை வேதம் தெளிவா சொல்லுகிறது. சுருக்கமா சொல்றேன், இதுதான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல பிரமாணங்கள். புருஷன் மனைவியை நேசித்து போஷித்து காப்பாற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிற அழகான பிரமாணங்கள். மனைவி புருஷனில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயபக்தியா இருக்கணும். பயபக்தினா பி சப்மிசிவ், பி சப்மிசிவ், அவருக்கு ஒப்பு கொடுத்து போ என்கிற வார்த்தைகளை இந்த பிரமாணம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்ற நிலையில் பிரிவினை இல்லாமல் வாழ வேண்டும் என்கிறதையும் இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதுபோல பாருங்கள், கணவன் மனைவி, ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு பிரமாணத்தை சொன்னார், உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. அல்லேலூயா. வேற யாரும் இந்த வார்த்தையை சொன்னதில்லை, இயேசு சொன்ன அழகான வார்த்தை. அப்போ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசினா, முதல்ல தன் சொந்த சரீரமாக தனக்கு கொடுக்கப்படுகின்ற மனைவியை உன்னை நேசிக்கிறது போல நீ நேசி. அல்லேலூயா. அதுபோல உன்னுடைய சொந்த சரீரமாக பாவித்து எப்பொழுதும் நன்மை அன்றி ஒரு தீமையும் செய்து விடாதே. கணவனே மனைவியே, தேவன் உனக்கு தருகிற தந்திருக்கிற கணவன் மனைவிக்கு மாறி மாறி ஒரு துரோகம் செய்துறாங்க. ஏன்னா அது உங்க சொந்த சரீரம். உங்க சொந்த சரீரத்தை நீங்க அடிச்சா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தான் வலிக்கும். கணவன் மனைவிக்கு துன்பம் செய்தால் அது உங்களுக்கு தான், அப்படித்தானே? அவ கோபத்தில் ஒன்று பண்ணிடுவார், பிறகு அவர் தான் தூக்கிட்டு ஓடணும். அதான் ஆண்டவர் வச்சிருக்கிற அழகான ரகசியம். அதை தெரிஞ்சு நல்லா வாழ்ந்தா ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொந்த சரீரமாக பாவித்து தீமை ஒன்றும் செய்து விடாதபடி கவனமா இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏற்ற துணையா தந்தேன் அப்படின்னு சொல்றார், ஏற்ற துணை. அதனால ஆண்டவர் தர்றத ஏற்றுக்கொண்டு வாழணும். தந்த பிறகு அதுல மார்க் போட்டுட்டு இருக்க கூடாது, எது நல்லது எது கெட்டதுன்னு. எல்லார்ட்டையும் நல்லதும் இருக்கும், கொஞ்சம் கெட்டது கண்டிப்பா இருக்கும். என்கிட்ட ஒரு கெட்டதும் இல்லைன்னு சொல்லக்கூடிய யாராவது இங்க இருக்கீங்களா? யாருமே நாம இல்லை. இயேசு ஒருவரே, ஒருவர் தவிர
இந்த பூமியில பிறந்த மனுஷன் எல்லார்டையும் கொஞ்சம் என்ன உண்டு? ஆமா, எல்லாம் ஒயிட்டா இருந்தாலும் கொஞ்சம் பிளாக் உண்டு. அப்போ இது மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரும். இவர்கிட்ட நிறைய நல்லது இருக்கும், கொஞ்சம் அவள்கிட்டயும் அப்படிதான். நம்ம என்ன சொன்னாலும் சுபாவங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் தந்தார் என்று முதல்ல ஏற்றுக்கொண்டு, ரெண்டாவது ஆண்டவர் தந்தபடியே வாழணும். பொதுவாக குடும்பத்தில் புருஷன்மார் மனைவியை திருத்த ஆரம்பிச்சிருவார்கள், அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஆண்டவரே எத்தனை வருஷம் திருத்த முடியாதத நீங்க இனி திருத்த போறீங்களாக்கும், நடக்காது. ஆனால் ஏற்றுக்கொண்டு வாழும் தான் சொல்லியிருக்கா. ஏற்ற துணைவனை தாரேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு நீ போய் அது நல்லது இது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொண்டு வாழு, அதான் முக்கியம். மனைவியும் அப்படித்தான், எப்படியாவது இவரை அவர் வழி பண்ணணும்னு நினைக்க கூடாது, எப்படியாவது அவரோட ஒத்து வாழணும்னு தான் நினைக்கணும். ஆமென். ஸோ ஏற்ற துணைன்னு சொன்னார். அதுபோல ஆண்டவர் சொல்லியிருக்க ஒரு அழகான ஒழுங்கு, உடன்படிக்கையின் தோழி, தோழன் தோழி என்று சொன்னார். ஃப்ரெண்ட்ஸா வாழணும், நல்ல ஒருமனமா சந்தோஷமா மனம் திறந்து பகிர்ந்து கொண்டு அப்படி வாழணும். நீ தனிமையா இருப்பது நல்லதல்ல, அப்படிதான் கல்யாணத்தையும் முதல்ல ரெடி பண்ணார் ஆதாமுக்கு. இப்போ ரெண்டு பேரும் என்னை கைப்பிடிச்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இனி அவங்களுக்குள்ள தனிமை உணர்வுக்கே இடம் இருக்கக்கூடாது. இந்த மகள் அவருடைய தனிமையை மாற்றுகிறவளாய், அவர் இவளுடைய தனிமையை மாற்றுகிறவராய், அதுதான் ஒரு வெற்றியான குடும்பம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி அழகான பிரமாணங்கள் சொல்லிட்டே போகலாம், நமக்கு டைம் இருக்காது இன்னைக்கு. இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். தனிமை மாறணும், அது தேவ நோக்கம் கல்யாணத்தில். ரெண்டாவது, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கணும், அது தேவனுடைய நோக்கம். அடுத்தது, ரெண்டு பேரும் சேர்ந்து எக்காலம் துணிக்கும் போது நித்திய ஜீவனாகிய கிருபைக்குள்ள என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். ஸோ இந்த மூன்றும் ஆண்டவர் விவாகத்துக்குள் வைத்திருக்கக்கூடிய பெரிய நோக்கங்கள். அந்த நோக்கம் எந்த குடும்பத்தில் நிறைவேறுகிறதோ வெற்றி பெற்ற குடும்பம். அல்லேலூயா. ஸோ அதற்கு நேராய் இந்த பிள்ளைகளும் இன்றைக்கு இணைக்கப்பட்டு பயணிப்பார்களாக. தனிமை உணர்வு இனி வரவே கூடாது ரெண்டு பேருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி நல்லா வாழ்ந்துக்கிடணும். ஆரம்பத்திலேருந்தே அதை சரி பண்ணாதான் அது சரியா போகும். ஒன்று ஒன்று மறைக்கவே கூடாது. அதே வேளையில் பழைய கதைகளெல்லாம் பேசிகிட்டு இருக்க கூடாது. சிலருக்கு அது ஒரு தன்மை. நம்ம பழைய லைஃப் எல்லாம் மாறி மாறி தோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அகழ்வாராய்ச்சி நடத்துறதுக்கா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு இல்லையா? அதுக்குள்ள போகக்கூடாது. நம்ம இணைக்கப்பட்டோமா, ஒன்னா வாழணும். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஒரு ஒளிவு மறைவு இல்லாம ரெண்டு பேரும் நல்லா ஷேர் பண்ணி நல்லா போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஸோ இப்படியாக நாம் நம்முடைய இந்த குடும்ப வாழ்க்கைகளை கவனித்துக் கொள்வோம். ரெண்டாவது, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுத்து வளர்த்துங்கள். பிள்ளை பருவது அது கர்த்தர் தருகிற சுதந்திரம். அதுக்கு டேட்டு குறிக்கிறதும் காலம் குறிக்கவும் உங்க வேலை கிடையாது. ஆண்டவர் தரும்பொழுது பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சில ரொம்ப பிளானிங்ஸ், எதுக்கு பிளான் பண்ணணுமோ அது பிளான் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாத காரியெல்லாம் பிளான் பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் கர்த்தர் தருகிற ஈவு. அல்லேலூயா. கர்த்தர் தரும்போது பெற்றுக்கொள்ளணும், எத்தனை தந்தாலும் பெற்றுக்கிடுங்க. பாப்புலேஷன் வளரட்டும், தெய்வ பக்தி உள்ள சந்ததியுடைய பாப்புலேஷன் என்ன செய்யட்டும், பெருகட்டும். ஆண்டவர் தானே சொன்னாரு, பலகி பெருகி பூமியை நிரப்புங்க. ஸ்தோத்திரம். ஆனால் தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளாக வளர்த்தணுங்கிறார். அடுத்தது, நீங்கள் வாழும்போது ஊழியம் செய்யும் போது ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், திடீர்னு எக்காலம் துணிக்கும். அப்போ ரெண்டு பேருமா சேர்ந்து நித்திய ஜீவனாய் கிருபை என்ன செய்யணும், சுதந்திரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தேவனுடைய மாறாத நோக்கங்கள். அந்த நோக்கங்களின்படி இவர்களும் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ரெண்டாவது ஒரு கட்டு குறித்து சொல்லும் பொழுது, கொலோசையர் 3:14 இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அன்பு, அன்பு என்னும் கட்டு அல்லது அன்பின் கட்டு. வெறும் சட்டம் பிரமாணம்னு போயிட்டா வாழ்க்கை அமைச்சிட முடியாது. சட்டத்தோடு கூட என்னமும் இருக்கணும், அன்பும் இருக்கணும். அப்போ சட்டத்தோடு கூட அன்பும் இருந்தால் வாழ்க்கை மிகுந்த ருசிகரமாக இருக்கும், வெற்றியாக இருக்கும். அல்லேலூயா. வெறும் சட்டம் பிரமாணம் உபதேசம் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தோம்னா வாழ்க்கையை வருத்துப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமே இருக்காது, அது ஒரு மெக்கனைஸ்டு லைஃப் போல இருக்கும். அது அப்படி அல்ல குடும்ப வாழ்க்கை. இருவரும் ஒன்றாயிருப்பார்கள்னு ஆண்டவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஆனால் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தனித்தனி உணர்ச்சி இருக்கு, தனித்தனி சிந்தனை இருக்கு, தனித்தனி சரீரம், எல்லாமே தனித்தனி. ரெண்டு மூணு மிஷினை சேர்த்து சிங்க்ரோனைஸ் பண்ணி விட்டுறலாம், ஈஸியாக ஓடிக்கிட்டு இருக்கோம்.
ரெண்டு எர்மமாட்டை பிடிச்சு கூட சேர்த்தேன்னு செஞ்சிடலாம், வேலை செய்ய வச்சலாம், நுகத்துல மூட்டி பூட்டி. ஆனா ரெண்டு மனுஷனா ஒன்னா வைக்கிறதுனா பெரிய பாடு, அது நமக்கே தெரியும். ஆனா நம்மளை ஆண்டவர் தேவசாயலா படைச்சிருக்கா, நமக்கு எல்லாம் தந்திருக்கிறாரு, எல்லாம் இண்டிவிஜுவலா தந்திருக்காரு. அப்போ ஒன்னு ஒண்ணு ஒத்து போனாலே பெரிய பிரச்சனை. ஆனா அவர் தைரியமா சொல்லிட்டார், அவர்கள் ஒன்றா இருப்பார்கள்ன்ட்டே சொல்லிட்டார். ஒன்றா இருங்கன்னு சொல்லல, என்ன சொன்னாரு, ஒன்றா இருப்பார்கள் டிக்ளேர் பண்ணிட்டார் அப்படியே. அதுதான் விவாகம், அதுதான் கணவன் மனைவி. இல்லைன்னா நீ கணவன் மனைவியே இல்லைன்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அப்போ இந்த மாதிரி ஒரு அதை வந்து சரியா கொண்டு வரணும்னா பிரமாணத்தோடு அன்பும் சேரணும், பிரமாணத்தோடு அன்பும் சேரணும். நமக்கே தெரியும், மக்களை திருத்துவதில், மாணவர்களை திருத்துவதில் வெறும் சட்டம் பேசிட்டு இருந்தா அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஆளை பார்க்கும்போது கீழ்ப்படிவாங்க, அந்த பக்கம்போது என்ன செய்வாங்க, அது ஒரு வெறுப்பு நிறைஞ்ச ஒரு உள்ளமா இருக்கும். அதே வேளையில் அன்பு கலந்து அந்த கட்டளைகளை நம்ம எடுத்துட்டு போனோம்னா அவன் புரிந்துட்டு கீழ்ப்படிவான், அவன் மனப்பூர்வமா கீழ்ப்படிவாங்க, அப்போ அது எவ்வளவு வெற்றியா இருக்கும். இதே போலதான் ரெண்டு பேரும் கட்டாயம் வேத பிரமாணத்துல தான் நிக்கணும், அதே வேளையில நீங்கள் அன்பினால் அதுல நிக்கணும். அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் சகிக்கும், ஒருத்தர் ஒருத்தர் நல்லா சகிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய வரும். கணவனை மனைவி சகிக்கணும், மனைவியை கணவன் சகிக்கணும். அதுபோல மன்னிக்க வேண்டிய காரியம் நிறைய வரும். நீங்க எதிரியை மன்னிக்கிறது ரெண்டாவது, முதல்ல உங்க சொந்த மனைவியை டெய்லி என்ன செய்ய வேண்டியது வரும், மன்னிக்க வேண்டிய வரும். உங்க சொந்த கணவனை டெய்லி மன்னிக்க வேண்டிய வரும். நிறைய விஷயம் நம்ம பிடிக்காது நடந்துகிட்டே தான் இருக்கும், அதெல்லாம் பெருசுபடுத்தணும்னா போச்சு வாழ்க்கையை, மன்னிச்சுட்டே இருக்கணும். மன்னிக்கிறது மட்டும் இல்ல மறந்துடணும். சிலர் மன்னிச்சு மன்னிச்சு அங்க எங்கேயோ ஒரு ஸ்டோர் ரூம்ல ஸ்டாக் வச்சிருப்பார்கள், ஒரு நாள் வெடிக்கும் பாருங்க, 1900 ஆரம்பிச்சிருவார்கள் கதைய, எல்லாம் சேர்த்து குழப்பிடுவார்கள். அப்ப மன்னித்தார்கள், ஆனா என்ன செய்யல, மறக்கல, மன்னித்ததை மறந்து விட வேண்டும், அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா. இதுக்கெல்லாம் அடிப்படை தேவ அன்பு. அல்லேலூயா. அன்பு இல்லாம இதை ஒன்னும் செய்ய முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் ரோமர் 5:5 சொன்னது போல அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலம் தேவனுடைய அன்பை நம்முடைய உள்ளத்திலே என்ன பண்ணி தந்திருக்கிறாரு, ஊற்றி தந்திருக்கிறார். சோ அந்த பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவியை பெற்றவர்கள், தேவ அன்பு அவர்களுக்குள் இருக்கிறது. இந்த மாம்ச அன்பு ஒரு லெவலுக்கு மேல சப்போர்ட் பண்ணாது, அந்த லெவல்ல அந்த தேவ அன்பு பூரணமா சப்போர்ட் பண்ணும். அல்லேலூயா. ஐயோ இவர் அந்த விஷயத்துல நேசிக்க முடியல, இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது மாம்ச அன்புக்கு எல்லாம் முடிஞ்சு போகும், ஆனா தேவ அன்புக்கு எல்லையே கிடையாது. அல்லேலூயா. ஸோ நல்லா சகிக்கணும், பொறுக்கணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள் பிரைமரி ஸ்கூலில் படிக்கும்போது மர டெஸ்க்கும் மர பெஞ்சு போட்டிருப்பார்கள், ரெண்டு ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு டெஸ்க், சின்ன டெஸ்க்கு சின்ன பெஞ்ச், அதில் ரெண்டு ரெண்டு பேரை உட்கார வச்சுருப்பார்கள். நாங்கள் செய்கிற வேலை என்ன, மர ஸ்கேலும் இருக்கும், இந்த ஸ்கேலை வச்சு அளந்து நடுவில் அப்படியே ஒரு கிளி கிழிச்சிருவோம், ஒரு கோடு போட்டுருவோம், உன் கை இந்த பக்கம் வரக்கூடாது, உன் பேகு இந்த பக்கம் வரக்கூடாது. அது பெஞ்சிலையும் ரெண்டுலையும் போட்டு வச்சுருப்போம், போட்டு வச்சுட்டு கவனமாக இருப்போம். அவன் பாருங்க அங்கே டீச்சர் சொல்ல கேட்கறதுல இப்படியே கையை வைப்பானா இப்படியே வந்துடும் இந்த இடம், அதில் ஒரு அடி போட்டுடுறது ஸ்கேல் வச்சு. இப்படி குடும்பம் நடத்த முடியுமா? பிரமாணம் கோடு போட்டு வச்சு பிரமாணம் போட்டு வச்சு இங்கே வந்தாலே அடிப்பேன் தாக்குவேன்னு சொல்லி குடும்பம் நடத்த முடியாது. சகிக்கணும். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் எந்த கஷ்டம் கொடுத்துடக்கூடாதுன்னு தான் மனசில் தீர்மானம் பண்ணி வாழணும். ஏன் வார்த்தையோ ஏன் செய்கையோ என் மனைவியை என் புருஷனை காயப்படுத்திடவே கூடாது, அவருக்கு இதை நான் கஷ்டப்படுத்திடக்கூடாது, அவருக்கு எல்லைக்குள்ளே நான் போய் அவரை தொந்தரவு பண்ணிடக்கூடாது. அதே வேளையில் அப்படி இருக்கவே முடியாது. அதனால் அந்த எக்ஸஸ் வரும்போது கண்டிப்பாய் ஒருவரை ஒருவர் சகித்து கொள்ளணும், மன்னிக்கணும், மறக்கணும். அது மிக முக்கியமான விஷயம். போக போக ஒவ்வொருவருடைய சுபாவங்கள் நமக்கு புரியும். அப்போ தெரிஞ்சு போகும், என் புருஷன் இந்த காரியத்தில் கொஞ்சம் கோவப்படுவார், இந்த காரியம் வந்தால் கொஞ்சம் அவரால் பொறுக்க முடியாது, இதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த இடத்துல அவரை கோவப்படுத்தாத அளவில் நடந்துக்கிட்டால் போதும். இதே மாதிரி புருஷனும் மனைவியை பார்த்துக்கணும், இந்த வார்த்தையை சொன்னால் அப்படியே வாடிடுவான், அப்போ அவளை வாட விடக்கூடாது, இனி இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது. ஏன்னா சிலருக்கு சில வார்த்தை சொல்கிறது அது ஒரு சீரியஸாகவே தெரியாது, நான் சும்மா சொல்லி பழகின வார்த்தை, ஆனால் அடுத்த ஆள் அதை கேட்கும்போது ஐயோ இது இப்படியா பேசுறது, இப்படி என்ன சொல்லி போட்டாங்களே அப்படி நினைப்பாங்க. இது நிறைய இடத்துல வரும், அதுவும் ஊருக்கு ஊர் வார்த்தைகள் வித்தியாசம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ இதனால தான் நமக்குள்ள சில வேளை சில கஷ்டங்கள் வரும். வரும்போது ஒரு தடவை வந்தால் புரிஞ்சுக்கணும், அதுக்கு பிறகு ஓஹோ
இந்த வார்த்தை வேண்டாம், இந்த செய்கை வேண்டாம். இப்படி அழகாய் போகும் பொழுது இதுக்கெல்லாம் அன்பு, அன்பு, அன்பு. அல்லேலூயா. இந்த அன்போடு வாழும் பொழுது வாழ்க்கை மேன்மையா இருக்கும். கடைசியா மூன்றாவது ஒரு கட்டு, எபேசியர் 4:3, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. சமாதானம் ஒரு கட்டாக இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னா பிரமாணம் அன்பு, சமாதானம். சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். சில இடத்துல ஆர்கியூமெண்ட் வரும், வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ள நிறைய வரும், வாக்குவாதங்கள். இதுதான் இவர் சொல்லுவாப்புல, இல்ல அதுதான் அவ சொல்லுவாப்புல, வாக்குவாதம். ஆனா வாக்குவாதத்தை ஜெயிக்க அல்ல, வாழ்க்கையில் ஜெயிக்கவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த பாயிண்ட்ல என் புருஷனை ஜெயித்தரலாம், போட்டி போட்டு வாக்குவாதம் பண்ணி வாய் பேசி ஜெயித்தரலாம், ஆனா வாழ்க்கையில அதோடைய ரிஃப்ளெக்ஷன் மோசமா இருக்கும். நாளைக்கு அதை விட விட்டு கொடுத்துருவோம், அன்பா இருப்போம், சமாதானத்தை காத்துக்கொள்வோம். ஸோ அந்த வாக்குவாதங்களை வளர்த்தக்கூடாது. அது மாதிரி சண்டை தீ திடீர்னு மூன்றும், எப்போ சண்டை எழும்புனே தெரியாது, திடீர்னு வந்துடும் டென்ஷன், பட்டார்னு ஒரு வார்த்தையில அந்த சண்டை தீ அப்படியே எழும்பிடும். அந்த வேளையில ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சண்டை தீ எழும்புன உடனே ஏற்கனவே உள்ள இருக்கிற சில எண்ணெய் கலசங்கள் இருக்கிறது, வெறுப்பு, கசப்பு, பழைய பகை, வருத்தம், வேதனை, எல்லா எண்ணெயும் சேர்த்தங்க ஊத்துனா தீ எப்படி எரியும் உங்களுக்கே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, அந்த மாதிரி ஒரு சண்டை தீ மூளும் பொழுது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அன்பு, பொறுமை, சகிப்பு, விவேகம் போன்ற தீயணைப்பு திரவங்களை தயாரா வச்சிருக்கணும். அதை கரெக்டா ஊத்திடும். அல்லேலூயா. இதை செய்ய பழகிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கு. சில இடத்துல சண்டையை பொறுமைனாலே ஜெயித்திரலாம். பேசிட்டே இருக்கட்டும், நம்ம வாய முடிச்சும்மா இருப்போம். எவ்வளவு நேரம் தான் பேச முடியும் ஒரு ஆளுக்கு? என்ன, கையை நீட்டிட்டே வரட்டும். நம்ம பேசாம ஒதுங்கி இருந்தா இந்த கை எவ்வளவு நேரம் தான் வேலை செய்ய முடியும்? தானா அடங்கும். அல்லேலூயா. பொறுமை சில வேலை ஜெயித்துறோம். சில இடத்துல பாத்தீங்கன்னா விவேகம், விவேகம். சிலருக்கு ரொம்ப விவேகம் இருக்கு. ஒரு நாள் ஒருத்தர் சொன்னாரு இந்த மாதிரி, அவரோட அவர் ரொம்ப சாடி அவன் மனைவிட்ட சண்டை போட போகும்போது அந்த அம்மா கூலா நின்று, கோபத்துல உங்க முகம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அதோட அவர் கோபம் போயிட்டு. என்ன விவேகம் பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடத்துல விவேகத்தினாலேயே சண்டை தீயே என்ன செய்திடறார்கள், அணைத்து விடுகிறார்கள். இதுக்கெல்லாம் பெரிய ஒரு பக்குவம் வேணும், பெரிய ஒரு விவேகம் வேணும். அதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஏன்னா அவர் இந்த நல்ல சுபாவங்கள் நிறைந்த தெய்வம். அல்லேலூயா. சோ சமாதானத்தை கண்டிப்பா காத்துக்கொள்ளணும். ரெண்டு பேரும் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்தவர்களாக, புருஷனின் தலைமைத்துவத்தை மனைவி ஏற்றுக்கொண்டவளாக, மனைவியின் பலவீனத்தை புருஷன் புரிந்து கொண்டவனாக, கிறிஸ்துவின் வருகையை குறித்த நினைவோடு வாழ்வீர்கள் என்றால் தானாக சமாதானமாய் வாழ்வீர்கள். அல்லேலூயா. இந்த அருமையான பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பிரமாணத்துக்குள் வாழ்வதோடு கூட பிறருக்கு நீங்கள் பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய பணியை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். சகோதரனை குறித்து பாஸ்டர் சொன்ன சாட்சி மிக சந்தோஷமா இருந்து, வார்த்தையை கனப்படுத்துகிறவர், கூடி ஜெபிக்கிறவர் என்று நல்ல சாட்சி பகிர்ந்து சந்தோஷமா இருந்தது. வார்த்தை என்றைக்கும் கனப்படுத்தணும். வார்த்தை தான் தேவ வசனம், தான் அஸ்திபாரம். தேவ வசனத்துல நிலைநாட்டப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல என்ன செய்வார்கள், நிலைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. சோ ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன இப்ப இருந்தே இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே ஒன் டே ஃபாஸ்டிங் பண்ணுங்க. ஒரே விருந்தா தான் இருக்கும், இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஓ வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் பிளான் பண்ணுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபாஸ்டிங் பண்ணிட்டு அன்னைக்கு பைபிள் எடுத்து நீங்க ஆதியாமத்திலிருந்து ஆதாம் ஏவாள் குடும்பம், நோவா குடும்பம், ஆபிரகாம் குடும்பம், ஈசா குடும்பம், ஒவ்வொரு குடும்பத்தையும் ரெண்டு பேர் சேர்ந்து ஸ்டடி பண்ணுங்க. பண்ணிட்டு வரும்பொழுது அவங்களுடைய வெற்றி என்ன, தோல்வி என்ன, எல்லாம் ஆண்டவர் பிளைனா நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அதை நோட் பண்ணணும். வெற்றி எப்படி வந்தது, தோல்வி எதனால வந்தது, இதை கண்டுபிடிக்கணும். இப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அழகா நீங்க இது பண்ணி அதை வச்சு உங்க வாழ்க்கைக்காக நீங்க ஜோம் பண்ணி உங்க வாழ்க்கையால கட்டி எழுப்புங்க. அப்போ நாளைக்கு மற்ற குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியதும் நமக்கு அதுல கிடைக்கும். நம்ம குடும்பமும் அந்த வார்த்தையில பிரமாணத்துல அழகா கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. அதே மாதிரி அன்பு செலுத்துதல், நாம் நீங்க ரெண்டு பேரும் அன்பா இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த சபை முழுவதும் தேவ அன்பினால நிறைந்திருக்கணும். ஆமென்.
விசுவாசிகள் பலதரத்தில் இருப்பார்கள், ஆனால் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு தகப்பனின் உள்ளம், தாயின் உள்ளம் இந்த ஊழியக்காரர்களுக்கு இருக்கணும். அது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா அதிகமா ஊக்கப்படுத்தணும். திடீர்னு கனவு சொல்லுவோம், ஐயோ இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு, உடனே மனைவியும் அப்படி பேசினாரா, எப்படி பேசலாம் அப்படி சொன்னா அது சரியாகாது. சரிங்க போட்டு, யார் யாரோ என்ன பேசுறாங்க, அதனால என்ன ஆகிடும், நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவர்கிட்டையும் நீங்க பொறுமையா இருங்க, அடுத்த தடவை அவர் வரும்போது நல்ல முகம் காட்டுங்க, இப்படி சொல்லும் பொழுது பாருங்க அந்த அன்பை வளர்த்துகிறீர்கள் சபைக்குள்ளே. ஸோ சபைக்குள்ளேயும் ஒரு பிரிவினை, ஒரு வெறுப்பு, கசப்பு எதுவும் வராத அளவில் நீங்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் அப்படியே செய்யுங்கள். அதே போல சமாதானம், இதை ஒன்று தட்டி கேட்க தான் வேணுங்க அப்படின்னு சொன்னால் அங்கே தட்டி கேட்க போனால் தேவையில்லாத பிரச்சனை வரும். அதோட நம்ம பொறுமையாக ஆண்டவர் பாதத்தில் வச்சிருவோம் இங்கே அப்படி சொன்னால் சமாதானம் காக்கப்படும். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய கிரியை தேவனுடைய ஊழியர்களுக்காக கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில் முன் செல்லுங்கள். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நீங்களும் ஆயத்தப்பட்டு உங்களுக்கு ஆண்டவர் வருகைக்கு முன்பு தரக்கூடிய சந்ததிகளுக்கும், ஆவிக்குரிய சந்ததிகளுக்கும் அந்த அனுபவத்தை கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையாய் வைப்பாராக. அன்பானவர்களே, இப்பொழுது இந்த விவாக உடன்படிக்கைக்குள் இவர்களை நாம் வழி நடத்தப் போகின்றோம் இன்னும் சிறிது நேரம். ஆகவே எல்லாரும் சந்தோஷத்தோடும் தேவனை துதிக்கின்ற ஸ்தோத்திரங்களோடும் இந்த இடத்துல நீங்கள் காணப்படும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில நிமிடங்கள் நாம் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. மணமக்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்க போறீர்கள், முடிந்தால் முழங்கால் போடுங்க. ரெண்டு பேரும் பாட்டிலங்க முழங்கால் போட்டு நீங்கள் ரெண்டு பேரும் நான் சொல்கிற அந்த ஜெபங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திர சத்தம் எழும்பினால் அது மிகுந்த சந்தோஷம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். இந்த பிள்ளைகள் மேல் இந்த தேவ கிருபை என்றைக்கும் பெருகணும், இப்பொழுது அதிகமாக பெருக வேண்டிய அவசியம். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். சபையார் ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிற வேளையிலே மணமக்களே, நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. தேவனே, நீங்கள் எனக்கு தரக்கூடிய இந்த மனைவியை, இந்த கணவனை நான் மனமாற ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இருதயத்தை திறந்து உண்மையான ஒரு ஜெபம், ஆண்டவரே நீங்கள் தருகிறத நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். ரெண்டாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீங்கள் தருகிற இந்த கணவன், இந்த மனைவி அவருடைய நிறைவும் குறைவும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைவு இருக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் குறைவு இருக்கும். குறைவையும் சேர்த்து ஏற்றுக்கொள்வது தான் குடும்ப வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தருகிற இந்த மனைவியுடைய, இந்த கணவனுடைய நிறைவையும் குறைவையும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். நிறைவு உங்களுக்கு தான், மகிழுங்கள். குறைவு வரும்போது பொறுமையா இருங்க, சகித்து கொள்ளுங்க, தாங்குங்க, தாக்காதீங்க, தாங்குங்க. ஹல்லேலூயா. கடைசியாக இன்னொரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்க சமூகத்துல நாங்க ரெண்டு பேரும் இப்ப கைப்பிடித்து கணவன் மனைவியாய் மாறுகிறோம். ஆமேன். இறுதி மூச்சு வரை இவர்தான் என் கணவன், இவள்தான் என் மனைவி. ஆண்டவர்கிட்ட தெளிவா சொல்லுங்க, கர்த்தர் பரலோகத்திலிருந்து அதை உற்று நோக்குகிறார். ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் இயேசுவுக்காய் ஒப்பு கொடுத்தவர்களாய், ஒருவருக்காக ஒருவர் அர்ப்பணித்தவர்களாய் நில்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்காக இனி உமக்காக உந்தன் சித்தம் நாங்கள் செய்தேக, உம்மிடம் எம்மை தந்தோமிதோ உருவாக்கும் எம்மை உம்மை போல, உம்மிடம் எம்மை தந்தோமிதோ உருவாக்கும் எம்மை உம்மை போல. உமக்காக இனி உமக்காக உந்தன் சித்தம் யாம் செய்தேக, உம்மிடம் எம்மை தந்தோமிதோ உருவாக்கும் எம்மை உம்மை போல, உருவாக்கும் எம்மை உம்மை போல. உலபாஷம்
Kura Duna Shantuna Yarashi. Hallelujah. Glory to God. Potugurom Deva, my Tudikuro, my Mahima Padaturo, my Valturo. He put the Uma the Woody at the Sayumbody, Umade Karangalil Tandaner Kurom Takapane, Niralavo, Araitavar, Wurwakinavar, Tirmani Tavar, Indeki, Wontaka Pogaravar. Hallelujah. Praise God. Praise God.